अल्लाहु अकबर ला इलाहा इल्लल्लाह अल्हम्दुलिल्लाह अश्हदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் அளிக்கின்றேன். அவர் தனித்தவர் மற்றும் இணைகளற்ற ஒருவர், எல்லாம் வல்லவர், நம் அருகில் இருப்பவர், ஒவ்வொன்றையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒருவர், தொடர்ந்து அனைத்தையும் கண்காணிப்பவர். அப்பேற்பட்ட நம்முடைய படைப்பாளராகிய இரட்சகரை இங்கே நாம் வழிபடுவதற்காகவும் போற்றி புகழ்வதற்காகவும் அவரை நினைவுகூறுவதற்காகவும் இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கின்றோம். அவரை வழிபடுவதற்கான மாபெரும் வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கின்றார். மாஷா அல்லாஹ், லா குவத்தை இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் அவரை மட்டுமே கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்கான ஒரு மாபெரும் வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி நம்முடைய ஆன்மாவை மீட்டுக்கொள்வதற்கு வழிவகை செய்திருக்கின்றார். மிகவும் நாம் அவரை மட்டும் வழிபடக்கூடிய பாக்கியவான்களாக இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ இல்லை என்பதும் நாம் மிக தெளிவாக புரிந்து கொண்டவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆனிலிருந்து நாம் பார்த்து கொண்டும் படித்து கொண்டும் கற்றுக்கொண்டும் தொடர்ந்து வரக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த ஜும்மாவிலே நாம் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆனிலிருந்து அவர் நமக்கு எதனை கற்றுத்தர நாடுகின்றாரோ அதனை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இங்கே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும், 6346 வசனங்களை கொண்டதாகவும் இந்த குர்ஆன் அமைந்துள்ளது. இந்த குர்ஆனிலே 50வது அத்தியாயத்தினுடைய சில வசனங்களை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம், 7 வரை இல்லையா. இன்று இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆனில் 8வது வசனத்திலிருந்து காஃப் என்று சொல்லக்கூடிய புத்திர எழுத்துக்களில் ஒன்றான காஃப் என்று சொல்லக்கூடிய தலைப்புள்ள சூராவிலே 8வது வசனத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாம் தொடங்குவோம். அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். இது ஓர் நினைவூட்டலாகும், இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இது ஓர் அறிவூட்டலாகும், மேலும் பக்தி கொண்டு வழிபடக்கூடியவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு நினைவூட்டலாகும். இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அறிவூட்டக்கூடிய ஒரு ஒளியாக, புத்தகமாக இருக்கின்றது. அறிவுன்னா என்னது? நாம் எதெல்லாம் தெரியாமல் இருக்கிறோமோ, அதை தவிர நாம் எதை தெரிந்து கொள்கின்றோமோ, அறிந்து கொள்கின்றோமோ அது அறிவாக இருக்கின்றது. தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வது அறிவாக இருக்கின்றது. அப்படித்தான் நமக்கு இந்த குர்ஆனில் ஞானமிக்க ஒருவரால் இயற்றப்பட்ட, வழங்கப்பட்ட இந்த குர்ஆன் அறிவை பொதிந்துள்ளதாக இருக்கின்றது. அதுதான் அல்லாஹ் சொல்லும்போது இது ஓர் அறிவூட்டலாகுங்கிறார். குர்ஆன் நாம் எந்த அளவுக்கு அதிகம் நம்ம மூழ்கி படிக்கிறோமோ அந்த அளவுக்கு அறிவை நாம் பெற முடியும். குர்ஆனில் எந்த ஒரு அறிவுக்கு புறம்பான விஷயமும் கிடையாது. எல்லாமே அறிவுபூர்வமான விஷயங்கள் இருக்கும், ஆக்கப்பூர்வமானதாக இருக்கும், எந்த காலத்திலையும் மாற்ற தேவையில்லாததாக இருக்கும், எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய சட்டங்களை கொண்டதாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது இது ஒரு அறிவூட்டல் அப்படிங்கிறார். நாம் எல்லா மனிதரும் ஆசைப்படுறது நாம் ஒரு அறிவாளியாக இருக்கணும், முட்டாள்தனமான காரியங்களை செய்திடக்கூடாது, நம்மளை யாரும் முட்டாள்னா
முட்டாள் கருதிடக்கூடாது அப்படிங்கிறதுல மனிதன் ஒரு விருப்பம் உடையவனாக இருக்கிறான். அப்போது நாம் அறிவாளியாக மாறணும், அறிவாளியாக இருக்கணும்னா இந்த அறிவூட்டலை படிக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நாம் என்ன செய்ய முடியும், குரான்லேருந்து அறிவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதுவும் சாதாரணமாக நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம், பள்ளிக்கூடங்களில் பாடங்களை படிக்கிறோம், அங்கே நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசிரியர் இருப்பார் பாத்தியார் இல்லையா. அப்போ அவங்க கற்றுத்தரணும், நாம் படிக்கணும், நாம் மேன்மை அடையணும் தான் அந்த பள்ளிக்கூடத்தில் போய் சேர்ந்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், நாமளும் படிச்சிருக்கிறோம். அப்போ அந்த அறிவை அவர் நமக்கு கற்றுத்தருவதை நாம் ஒரு வரப்பிரசாதமாக ஏற்றுதான் அங்கே போகிறோம். ஆனால் இந்த அறிவூட்டல் எப்படிப்பட்டதுன்னா, ஒட்டுமொத்த உலகத்தை நாம் யார் நமக்கு அறிவு தருவார்னு வாத்தியாரை போகிறோமோ அந்த வாத்தியாரையே படித்தவர் இல்லையா, அவரிடமிருந்து வந்த ஒரு வேதமாக இந்த குரான் இருக்குது. அந்த குரான் ஒரு அறிவூட்டலாக இருக்கிறதுங்கிறத சொல்கிறார், ஓர் அறிவூட்டலாகும். அப்போ நம்ம எங்கெங்கேயோ தேடி கல்வியை கற்றுக்கொள்ளும்போது எல்லாத்தையும் விளக்கக்கூடிய ஒரு குரானாக இருக்குது. அல்லாஹ் சொல்கிறார் இல்லையா, நீ தஃப்சீல குல்லி ஷை, ஒவ்வொன்றையும் விளக்கக்கூடியதாக குரான் இருக்குது. அப்போவும் ஒவ்வொன்றையும் விளக்கக்கூடிய இந்த குரானை நம்ம பார்த்தோம்னா அறிவை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நாம் ஒரு தீர்மானத்துக்கு வரலாம். அப்படி இது ஒரு அறிவூட்டலாகவும் சொல்லும்போது அந்த அறிவூட்டலை பெறக்கூடிய மக்கள், விரும்பக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே யாருமே அதில் வந்து விருப்பம் இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. அறிவு வேணுமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே அதை எனக்கு வேணும்னு தான் கேட்பாங்களே தவிர எனக்கு வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் கூட இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட அறிவூட்டலை பெறுவதற்கு இந்த குரான் நாம் அணுகணும். மேலும் பக்தி கொண்டு வழிபடக்கூடியவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு நினைவூட்டலாகும் அப்படிங்கிறார். அதாவது கடவுளை வழிபடக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பக்தியோடு வழிபடுவது, அதாவது விரும்பி வழிபடுவது, தேடி வழிபடுவது, நம்முடைய ஆன்மாவுக்கான ஊட்டம் இருக்குது அப்படிங்கிறத நாம் உணர்ந்து வழிபடுவது. வழிபாட்டில் நிறைய இருக்குது, கடமைக்காக வழிபடுறது இருக்குது, காட்டிக்கொள்வதற்காக வழிபாடு செய்யக்கூடிய இருக்கிறாங்க, நாம் இதில் தான் இருக்கிறோங்கிறது தெரிந்து கொள்வதற்காக, அறிந்து கொள்வதற்காக உள்ள வழிபாடு செய்யக்கூடிய இருக்கிறாங்க, இப்படி மற்றவன் நம்மள்ட கேட்டுருவானோ அப்படிங்கிறதுக்காக வழிபடக்கூடியவங்க இருக்கிறாங்க, இப்படி காட்டிக்கொள்ள வழிபாடு செய்யக்கூடியவர் மத்தியில் அல்லாஹ் எதை சொல்கிறாருன்னா பக்தி கொண்டு வழிபடக்கூடியவரை பற்றி சொல்கிறார். பக்தி கொண்டு எப்படி, தனியாக இருந்தாலும் அவன் கடவுளுக்கு பயப்படுவான். ஒவ்வொரு விஷயத்திற்கும் நம்ம ஒரு விஷயத்தை தொடங்கும் போது பிஸ்மி சொல்கிறோமா இல்லையா, நாலு பேர் இருக்கிறாங்கிறதுக்கான பிஸ்மி சொல்ல மாட்டோம் இல்லையா. நம்ம தனிமையில் எது சாப்பிட்டு இருந்தால் கூட அங்கேயும் நம்ம பிஸ்மி சொல்லுவோம், ஏன்னா நம்ம தனிமையில் அஞ்சக்கூடியவர்களாக இருக்கிறோம், நம்ம பக்தியுடைய மக்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். நம்மளை யாருமே பார்க்கல அப்படிங்கிறதுக்காண்டி நாம் நோன்பு வச்சுருக்கும் போது என்ன செய்ய மாட்டோம், தனிமையில் தண்ணி குடிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம நம்பிக்கை கடவுளை நாம் முழுமையாக நாம் நம்பி இருக்கிறோம், அவருடைய தன்மையில் உணர்ந்து இருக்கிறோம், மறுமையை நம்பி இருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது நம்ம அந்த மாதிரி செயல் நமக்கு வராது. ஆனால் இதே நம்பிக்கையற்ற ஒருவன், காட்டிக்கொள்வதற்காக செய்யக்கூடிய ஒருவன், அவன் நோன்பு வச்சுருந்தாலும் தனிமையில் தாகம் வந்துருச்சுன்னா தண்ணி குடிக்கக்கூடிய ஒருவனாக இருப்பான் அப்படிங்கிறத நம்ம இந்த வசனத்துலேருந்து நம்ம பார்க்க முடியும். ஆக அங்கே அல்ல சொல்கிறது பக்தி கொண்டு வழிபடக்கூடிய ஒரு கூடியவர் ஒவ்வொருவருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த குர்ஆன் ஒரு நினைவூட்டலாகும் அப்படிங்கிறார். நினைவூட்டல்னால் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறது, நாம் மறந்திருக்கும் போதெல்லாம் நினைவுபடுத்தக்கூடியது. குர்ஆன் 6346 வசனங்களை முழுமையாக நாம் ஒரு முறை படித்து விட்டாலும் அப்புறம் படிக்க தேவையில்லை என்று நீங்கள் என்ன செய்ய முடியாது, அதை நிறுத்திட முடியாது. நினைவூட்டேன்னு சொன்னால் திரும்ப திரும்ப அதை பார்க்கக்கூடியது, படிக்கக்கூடியது, கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இல்லையா. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நாம் கற்றுக்குறோம், ஆனால் பல நேரங்களில் ஏன் மறந்துடுறோம், கற்றுக்கொண்ட விஷயம் தானே, திரும்ப அதே மிஸ்டேக் நடக்குதே, தப்பு நடக்குத, நஷ்டம் அடைகிறோமே, ஏன் அப்படின்னா நாம் அந்த இடத்துல மறந்துடுறோம். அப்போ மனிதனுக்கு இயல்பாகவே அந்த பெற்ற அறிவை கூட மறக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கிறான். அது தான் அல்ல இதை சொல்லும்போது நினைவூட்டல் அப்படிங்கிறார். நினைவூட்டல்னால் அதை நினைவூட்டிக்கிட்டே அது இருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற வாசகத்தை கொண்ட ஒரு வசனமாகத்தான் இது இருக்கிறது. ஆக இது ஒரு அறிவூட்டலாகும், மேலும் பக்தி கொண்டு வழிபடக்கூடியவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு நினைவூட்டலாகும். யாருக்கு இது நினைவுபடுத்தும் அப்படின்னா பக்தி கொண்ட ஒவ்வொருவருக்கும் நினைவுபடுத்தும். குரானை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை நம்ம படித்து வச்சுட்டோம்னா வாழ்க்கையில் எப்போ எந்த இடத்துல நமக்கு எப்போ எது தேவைப்படுதோ அது அங்கே நமக்கு நினைவில் எல்லாம் கொண்டு வருவார்.
படிக்கணும். ஒரு முறை முழுமையாக படித்து வச்சுட்டு திரும்ப திரும்ப படிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். நம்ம நம்ம வாழ்க்கையில் நம்ம ஞாபகம் வரும் எப்போ என்ன செய்யணும் எது செய்யணும் அப்படின்னு. குரானில் அந்த விஷயங்கள் எங்கே இருக்குது, இந்த மாதிரி இடத்துல நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்லாம் நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒரு நம்பிக்கையாளர்கிட்ட நடந்து கொள்வது, சம மனிதர்கள்ட்ட நடந்து கொள்வது, நீதியாக இருப்பது, என்ன விரோதிகளை எவ்வாறு கையாள்வது அப்படின்னு ஏராளமான படிப்பினைகளை கொண்டதாக இந்த குரான் இருந்த போதிலும் நமக்கு அந்த தக்க சமயத்தில் அது நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக அல்ல நமக்கு ஆக்கி வைப்பார். ஆக பக்தி உள்ள ஒவ்வொருவருக்கும் இது நினைவூட்டலாக இருக்கும். அதே சமயம் பக்தி இல்லாத ஒருத்தருக்கு இதுலேருந்து எதையுமே சொல்ல மாட்டான். அவன் வாழ்க்கையில் அவனோட பேச்சை பார்த்தேன்னா சாதாரணமாக இருக்குமே தவிர, உலகளாவிய விஷயத்தை இருக்குமே தவிர, உலகத்தில் அவன் பெற்ற அறிவை பற்றி பேசுவானே தவிர, குரான்லேருந்து அவன் என்ன அறிவை பெற்றோம் என்பதை அவன் நினைவு கூறக்கூடிய ஒருத்தனாக இருக்க மாட்டான். ஏன்னா அவன் நம்பிக்கையற்ற ஒருத்தனாக இருக்கிறான், பக்தியற்ற ஒருத்தனாக இருக்கிறான். அல்லது பொழுதிய வழிபாடு செய்யக்கூடியவனு கூட குரானை படிக்கலைன்னு சொன்னால் அவன் அதிலும் எதையும் நம்மளால் சொல்ல முடியாது அவனுக்கு. இப்படி இந்த குரான் வந்து நமக்கு பக்தியுள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு நினைவூட்டலாக இருக்கிறது அப்படிங்கிறது அல்ல அந்த 8வது வசனத்தில் சொல்கிறாரு. ஆக நமக்கு இந்த குரான்லிருந்து நினைவூட்டல்கள் வரும்பொழுதெல்லாம் அதை செயல்படுத்தக்கூடிய மக்களாக அல்ல நம்மளை ஆக்கி வைக்கணும். தொடர்ந்து 9வது வசனத்தில், மேலும் தோட்டங்களையும் அறுவடைக்குரிய தானியங்களையும் முளைப்பிப்பதற்காக ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீரை விண்ணிலிருந்து நாம் அனுப்பினோம் சொல்கிறார். விண்ணிலிருந்து வரக்கூடிய தண்ணி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தண்ணியாக அல்ல சொல்கிறார் மழை நீரை பற்றி. அதனால தான் தமிழில் கூட ஒரு சொல்லிருக்குது, மழை நீர் உயிர் நீர் அப்படிம்பாங்க. நாம் ஒரு செடியை வைக்கிறதுக்காண்டி முயற்சி பண்ணுவோம், சில கடுகளை தூவோம், தண்ணி நம்ம தெளிப்போம், அது வந்து உடனேலாம் வளராது. கடுகுங்கிறது வந்து மழை தண்ணியில் போட்டோம்னா மறுநாளே கொச்சை கொச்சின்னு வளர்ந்துடும், அதனுடைய முளைகள் விட்டுரும், வேர் பிடிச்சிரும், தளிர் வந்துடும், அதுக்கப்புறம் பார்த்தா மறுநாள் ரெண்டு இலை இருக்கும், அப்புறம் மழை மழை வளர ஆரம்பிச்சிடும். எப்போ இந்த மழை காலங்களில். அதே நீ சாதாரண சமயத்தில் நீ ஒரு மண்ணை போட்டு கடுகு போட்டு தண்ணியை தொளி அந்த உயிர் நீரில் இருக்கிற மாதிரி இந்த தண்ணி நாம் செய்யக்கூடிய அந்த தண்ணியில் வந்து அவ்வளோ வேகமான வளர்ச்சி இருக்க இல்லைங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். பொதுவாக நாம் ஒரு மரம் வளர்த்தோம்னா தண்ணி பாய்ச்சுவோம் கொள்வோம், சாதாரணமாக அன்றாட தேவைக்கு பாய்ச்சிரமாக இருக்குமே தவிர, அதே சமயத்தில் ஒரு மழை காலத்தில் அது எப்படி பசுமையாக அது காட்சி அளிக்குது, அந்த உயிர்த்துளி நீர் பட்ட உடனே அர்த்தங்கள் எல்லாம் சொல்லுன்றது என்ன எப்படி சொல்கிற எப்படி சொல்கிறாருன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட நீரை சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு, தோட்டங்களையும் அறுவடைக்குரிய தானியங்களையும் முளைப்பிப்பதற்காக. தோட்டங்கள்னால் என்ன, ஒவ்வொரு சப்போட்டான்னு ஒரு பழங்கள் பார்க்குறோம், திராட்சை தோட்டம் பார்க்குறோம், மாந்தோப்புன்னு சொல்கிறோம். இப்படி தோட்டங்களில் நாம் உண்ணக்கூடிய கடிகளை தரக்கூடிய தோட்டங்கள் நிறைய இருக்குது. தோட்டம் சொன்னால் ஒரு தோட்டத்தில் பலவிதமான காய்கறிகள், பலவிதமான கனிகள் போடப்பட்ட தோட்டங்கள் இருக்கும், ஒரே கனி போடப்பட்ட தோட்டங்கள் இருக்கும், இப்படி பலவிதமான தோட்டங்கள் இருக்கும். ஒரு வாழைத்தோப்புன்னு சொல்கிறோம், அங்கே வாழை மரமாக மொத்தமாக இருக்கும் இல்லையா. இப்படி தோட்டங்களையும் அறுவடைக்குரிய தானியங்களையும், அறுவடைக்குரிய தானியங்கள்னால் நம்ம நெல் ஒரு தானியமாக இருக்குது, கோதுமை ஒரு தானியமாக இருக்குது, கம்பம் புல் ஒரு தானியமாக இருக்குது, அதனால் அறுவடை சம்பந்தப்பட்ட ஒரு தானியமாக இருக்குது. இவைகளை முளைப்பிப்பதற்காக, அவைகளை உண்டாக்குவதற்காக, முளைப்பிப்பதற்காக அல்ல, என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீரை விண்ணிலிருந்து நாம் அனுப்பினோம் சொல்கிறார். மலையை கொண்டு வர்றது யார், அல்லாதான். நல்லா பார்க்குறோம், நல்ல வெயில் பளிச்சுன்னு அடிக்கும், காலையில் துணியெல்லாம் துவைச்சி வாஷ் பண்ணி நல்லா காய போட்டிருப்போம், திடீர்னு அந்த ஒரு கும் இருட்டு வந்து கடும் மழையை பொழிஞ்சிரும். அப்போ இதெல்லாம் செய்யக்கூடியவர் யாராக இருக்கிறார்னா கடவுளாக தான் இருக்கிறார். அவர் தான் ஒவ்வொன்றையும் கட்டுப்படுத்தக்கூடியவராக செய்யக்கூடியவராக இருக்கின்றார். அவரை தவிர யாருக்குமே சக்தி இல்லை என்பதைத்தான் இந்த விஷயங்கள்லாம் உணர்த்தும். காலையில் பார்த்தா வெயில், மத்தியானம் பார்த்தா மழை, திருப்பி சாயங்காலம் பார்த்தா வெயில், அப்படியே மாறி மாறி வரக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குதா இல்லையா, எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க மக்கள். இன்னும் எவ்வளோ வெயில் அடிச்சிச்சு, ஆச்சரியமாக இருக்குது, மழைக்கான அறிகுறியே இல்லையா, எப்படி இவ்வளோ மழை பெஞ்சிச்சு அப்படின்லாம் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. எல்லாத்தையும் செய்யக்கூடியவர் கடவுளாக இருக்கின்றார். எப்போ எதை செய்யணுமோ அப்போ அவர் மிகச்சரியாக செய்யக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். ஆக விண்ணிலிருந்து நாம் அனுப்பினோம், கடவுள் தான் அதை செய்கிறார்.
அந்த மழை நீரை பொழிந்து அதை தோட்டங்களை முளைக்கச் செய்கிறாரு. அறுவடை செய்யக்கூடிய தானியங்கள் முளைப்பிப்பதற்காக ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீரை விண்ணிலிருந்து அவர் ஊற்றுகின்றார், அனுப்புகின்றார். அதை தான் நாம் என்ன செய்கிறோம், ஏராளமான பயன்களை நாம் அடைகிறோம். மழை வந்துருச்சுன்னு சொன்னால் பூமியில் தண்ணி சேவாயிடும், அதை நாம் போர் போட்டு எடுக்கிறோம். நம்ம குடிப்பதற்கும் புழங்குவதற்கும் ஏராளமான விஷயங்களுக்கும் நம்ம தண்ணி ஒரு அடிப்படையான இருக்குது. தண்ணி இல்லைன்னா எந்த விஷயமும் உலகத்தில் இயங்காது. பொதுவாக நாம் ஒரு பொருளை சுத்தம் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு தண்ணி தேவைப்படுது. ஒரு கையை எடுத்துக்கிறோமோ, ஒரு வேலை செய்கிறோம், கரை படிஞ்சிருச்சு, அழுக்கு படிஞ்சிருச்சு, தூசி படிஞ்சிருச்சு, இது கழுவலைன்னா நமக்கு அடுத்த வேலை ஓடாது. இமீடியட்டாக கழுவு, அப்போ நம்ம சுத்தம் அழுக்கு ஆயிடுச்சுன்னா கழுவுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இல்லையா. அப்போ அதுக்கு என்ன தேவைப்படுது, தண்ணி இல்லைன்னா அந்த கையை கழுவ முடியாது. தண்ணி ஒரு மிக முக்கியமான ஒரு படைப்பாக இருக்குது. நமக்கு அதான் தெரியல, நாம் அப்படியே வாழ்க்கையில் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம். தண்ணியினுடைய பயனெல்லாம் நம்ம குடிக்கிறது மட்டும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். தண்ணியெல்லாம் வாழ முடியாது, நம்ம குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கழுவுறதுக்கு முடியாது கையை. அதே மாதிரி துணி துவைக்கிறது, தண்ணியெல்லாம் துணி துவைக்க முடியாது இல்லையா. நாம் அன்றாடம் குளிக்கிறோம், நம்ம மேடிகளில் நம்முடைய உடல் சூட்டை தணிப்பதற்கு அதுக்கு தண்ணி தேவைப்படுது. தண்ணியே இல்லைன்னா நமக்கு எப்படி வேலை செய்ய, வேர்வு வரும், வேர்வு அதிகமாகிடுச்சுன்னா அழுக்கு சேரும், அழுக்கு சேர்ந்தால் என்ன செய்யும், கெட்ட வாசங்கள் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதுக்கெல்லாம் எது இன்றியமையாததாக இருக்குது, தண்ணீர் இருக்குது. தண்ணி இல்லைன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையை ரொம்ப ஒரு சிக்கலாகிடும், வாழ முடியாது. சிக்கல்ன்னு சிக்கல், ஒன்றுமே செய்ய முடியாது, ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுவோம். அதிலிருந்து தவிர்த்து கொள்வதற்காக எல்லாம் என்ன செய்கிறாரு, இந்த மாதிரி தானியங்களை முளைப்பிப்பதற்கு இருக்கக்கூடிய தண்ணீரை நம்ம குடிப்பதற்காக வெவ்வேறு வசங்கள் அதை சொல்கிறார். சுவையான தண்ணியை பற்றி நாம் நாடி இருந்தால் உப்பு கலந்துருப்போம்லாம் சொல்கிறார். இப்படி அல்லாஹ் அவர் இறக்கி வைக்கிறாரு. அந்த தண்ணியினுடைய பயன்பாடை நாம் அறிந்தவர்களாக இருக்கணும். அது அவருடைய அருட்கொடையாக ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணியாக இருக்குது, அதை நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும். இதற்கெல்லாம் நாம் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று நம்முடைய ஆன்மாவை மீட்சி பெறுவதற்குத்தான் இந்த வசனங்களெல்லாம் நல்லா சொல்கிறாரு. இதுலேருந்து நாம் படிப்பினை பெறுவோம், கற்றுக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அடுத்த குத்பாவில் பார்ப்போம். தூபு இலல்லா. அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். அவர் தனித்தவர் மற்றும் இணையலற்றவர், எல்லாம் வல்லவர். அந்த அல்லாஹுடைய மாபெரும் அருளாலும் கருணையாலும் கிருபையாலும் நாம் எல்லாம் அவருடைய வார்த்தைகளான அல் குர்ஆனிலிருந்து பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் கற்றுக்கொண்டும் வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆக 50வது அத்தியாயம் காஃபில் நாம் 11 வசனங்கள் வரைக்கும் பார்த்துருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் 12 பார்க்க பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் சாரி, 9 வசனங்கள் பார்த்துருக்குறோமா, ஆமாம், 9வது வசனம் வரைக்கும் பார்த்துருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் 10 இருந்தும் பார்ப்போம். அப்படி பார்த்த வசனம், தோட்டங்களையும் அறுவடைக்குரிய தானியங்களையும் முளைப்பிப்பதற்காக ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீரை விண்ணிலிருந்து நாம் அனுப்பினோம் சொல்கிறார். அப்போ தண்ணியை பற்றி ஏராளமான பயன்பாடுகள் இருந்தாலும் நாம் சிற்பமாக பேசியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அதனுடைய வாய்ப்பு கிடைக்கும் போது பேசுவோம். அடுத்து 10வது வசனத்தில், குலைகளில் பழம் கொண்ட நெடுந்துயர்ந்த பேரித்தம் பனைகள் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் எதுக்குன்னா மக்களுக்குரிய வாழ்வாதாரமாக அங்கே நினைவுபடுத்துகிறார். இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் வெவ்வேறு வசனங்களை சொல்கிறார். இதெல்லாம் ஒரே வாக்கியத்தில் சொல்ல வேண்டிய விஷயங்களை வெவ்வேறு வசனங்களில் எல்லாம் சொல்கிறார். 10 இது மட்டும்தான் இருக்கும், குலைகளில் பழம் கொண்ட நெடுந்துயர்ந்த பேரித்தம் பனைகள், அதோடு முடிஞ்சிடும். ஆனால் அதுக்கு கீழே மக்களுக்குரிய வாழ்வாதாரங்கள் அப்படின்னு சொல்லி ஜாயிண்ட்டை தொடங்குவார். இங்கே வந்து ஏன் இந்த வசனங்கள்லாம் எல்லாம் பிரிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் அறிந்த மக்களாக இருக்கிறோம். இது வந்து குரான் வந்து ஒரு கணித ரீதியாக கட்டமைக்கப்பட்டதாக இருக்குதுங்கிறத அறிஞ்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அல்ல அந்த 10வது வசனத்தை தனிமையாக சொல்கிறாருங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஆக குலைகளில் பழம் கொண்ட நெடுந்துயர்ந்த பேரித்தம் பனைகள் அப்படிங்க சொல்கிறார். இந்த மாதிரி படைப்புகளில் பல விதமாக இருக்குது. செடிகளில் காய்க்கக்கூடிய கனிகள், மரங்களில் வரக்கூடிய கனிகள், இது மாதிரி பனை, இந்த தென்னை, தென்னை கூட அது தேங்காய் தான், அது இனிப்பு வந்து அது வேறு விதமாக அதில் பயன்படுவோம். எப்படி நம்ம பனை மரத்தில் கருப்பிடி தயார் பண்ணுறாங்களோ அது மாதிரி
அதனுடைய பாலையிலையும் வெட்டி நீர் எடுத்து இனிப்பு செய்யக்கூடிய நாடு இருக்கத்தான் செய்யுது. தாய்லாந்துலாம் அந்த மாதிரி சக்கரை நம்ம பனை கற்பட்டி செய்கிற மாதிரி பனை மரத்தில் அவங்க தென்னை மரத்துலேயே இனிப்புகள் செய்யக்கூடிய நாடுகள் இருக்குது. ஆக இங்கே வந்து அல்லாஹ் சொல்கிறது என்னென்னா, குலைகளில் பழம் கொண்ட குலைன்னு சொன்னால் வாழை குலைன்னு சொல்கிறோம். ஒரு வாழை மரம் குலை தள்ளியே தான் இருக்கும், அது அதில் காய்கள் இருக்கும், பூ இருக்கும் இல்லையா, அந்த பழங்கள். அதே மாதிரி தான் இந்த பேரித்தமரம் குலை தள்ளி தான் இருக்கும். குலை தள்ளினா அது என்ன சின்னதாக இருக்குமா பெருசாக, அது கணக்கே கிடையாது உனக்கு. வாழையில் வரக்கூடியது மீடியமாக இருக்குது, பேரிச்ச மரத்தை வரக்கூடிய பழம் மீடி சின்னதாக இருக்குது. அதே மாதிரி குலை தள்ளிய ஒரு பனை மரத்தை பார்க்குறோம், பெரும் காய்களாக இருக்குது தடிஷா இல்லையா, என்ன வெயிட் இருக்கும் அது ஈரமாக இருக்கும் பொழுது. அப்படி பல விதமான நாம் அறிஞ்ச வரைக்கும் நம்ம நாடுகளில் இன்னும் இது மாதிரி வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு விஷயங்கள் இருக்கும், அதை அவங்கவுங்க அறிந்ததாக இருப்பாங்க. இப்படி குலைகளில் பழம் கொண்ட நெடுந்துயர்ந்த பேரித்தம் பனைகள், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சான்றுகளாக இருக்குது. மரங்கள் ஒரே மாதிரி இருந்த போதிலும் அதனுடைய பயன்பாடுகள் வரக்கூடிய பழங்கள் வெவ்வேறு அளவில் இருக்குது, வெவ்வேறு சுவைகளில் இருக்குது, வெவ்வேறு வடிவங்களில் இருக்குது, வெவ்வேறு நிறங்களில் இருக்குது. இதெல்லாம் அல்லாஹ் ஒரு சிம்பிளாக ஒரு வரியில் சொன்னால் கூட நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் அதோட பார்த்துருக்குறோமோ அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம அல்லாஹ்வுடைய சான்றுகள் அங்கே நினைவு கூறக்கூடிய மக்களாக இருப்போம். ஆக இதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது மக்களுக்குரிய வாழ்வாதாரங்கள் இதுவும் சரி, இன்னும் அவர் அளிக்கக்கூடிய ஏராளமான விஷயங்கள் மக்களுக்குரிய வாழ்வாதாரங்கள், மேலும் அதனை கொண்டு நாம் இறந்துவிட்ட நிலங்களை உயிர்ப்பிக்கின்றோம். இதனை கொண்டு மேலே இருந்த சொன்னார் இல்லையா, ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீரை இறுக்கி அனுப்பினோம்னு, அதை வச்சு என்ன செய்கிறாரு, இந்த குலைகள் பழம் கொண்ட நெடுந்துயர்ந்த பேரித்தம் பனைகளை உருவாக்குறோம், மக்களுக்குரிய வாழ்வாதாரங்களை அந்த நீர் மூலமாக தாரோம், மேலும் அந்த நீரை கொண்டு நாம் இறந்துவிட்ட நிலங்களை உயிர்ப்பிக்கின்றோம். இறந்துவிட்ட நிலங்கள் சொன்னால் அப்படியே மணலாக கிடக்கும், காஞ்சி ஒன்றுமே இருக்காது, நாம் ஓடி ஆடி விளையாண்டு இடமா இருக்கும். அதில் மழை பெஞ்சிருச்சுன்னு சொன்னால் அப்படியே கச்ச கச்சன்னு புல் அப்படியே வளர ஆரம்பிச்சிடும், பசுமையாயிடும் இல்லையா. இதை போலவே நீங்கள் உயிர்த்தெழுப்பு படுவீர்கள். எப்படி ஒரு மண் ஒன்றுமே இல்லாத மணலில் எதுவுமே இல்லாமல் நாம் நடந்து போன பாதையாக இடமா விளையாண்ட இருக்கும், அதே சமயத்தில் ஒரு மழை பொழிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அதை ரெண்டு நாள் கழித்து பார்த்தாலும் ஒரே புல் மயமாக இருக்கும், பச்சை பச்சையும் பசுமையாக இருக்கும். அப்போ இத்தனால அந்த பசுமை எங்கே இருந்துச்சு இல்லையா, இறந்து விட்ட நிலங்கள் அங்கே தான் இறந்து கிடந்துருக்குது. ஆனால் அல்ல, அதை நாடும்போது என்ன செய்கிறாரு, அதை முளைப்பிக்கிறார். இது எதுக்கு உதாரணமாக சொல்கிறாருன்னா, நீங்களும் இப்படி தான் உயிர்த்து பித்தி எழுப்பப்படுவீங்க, உயிரட்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, உங்களை ஒவ்வொருத்தருமே மரணத்தை அடைகிறாங்க, அதையும் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா. எல்லாருமே மக்களில் முன்னோர்கள் போயிட்டாங்க, சம காலத்தில் வாழக்கூடிய போயிட்டுருக்குறாங்க, நாமளும் போக போகிறோம், நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியும் மிக நிச்சயமாக மரணத்தை அடைய போகிறாங்க. அப்போ அடைஞ்சிட்டு அதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா, அது இல்லை, இந்த பாரு இறந்து விட்ட நிலத்தை நாம் எப்படி உயிர்ப்பிக்கிறோம் அப்படிங்கிறத அங்கே எல்லாம் நமக்கு நினைவுபடுத்துகிறார். எப்படி நாம் இறந்து விட்ட நிலங்களை உயிர்ப்பிக்கின்றோம், இதை போலவே நீங்கள் உயிர்த்தெழுப்பப்படுவீர்கள். அதில் எந்த எல் முனை அளவும் சரி, ஒரு ஊசி முனை அளவாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் நம்பிக்கை இழந்துடாதீங்க, மிக நிச்சயமாக நாம் உயிர்த்தெழுப்பப்படுவோம் அப்படின்னு நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் முழுமையான நம்பிக்கையோடு தான் இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அவங்களுடைய செயல்பாடெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அவங்களுடைய பேச்சு செயல்பாடு எல்லாமே அந்த நம்பிக்கை அடிப்படையில் இருக்கும். நம்பிக்கையற்றனுடைய செயல்பாடையும் பார்க்க முடியும். அதாவது ஒரு விஷயம் எப்படின்னு நினைக்கி, நம்ம ஒரு சபையில் பேசுகிறோம்னா, சபையில் எல்லோரும் இருக்கும்போது என்ன பேசுகிறோமோ அந்த பேச்சுக்கு பதில் சொல்கிறதா இருந்தால் நேரடியாக முகத்துக்கு முன்னாலே சொல்லணும், சொல்கிறத நேரடியாக சொல்லணும், தெளிவாக சொல்லணும். ஆனால் என்ன செய்வான், சில பேர் சபையில் இருந்திருக்கும் பொழுதே பின்னால் முணங்குவான், நீ சொல்கிற கருத்து சரியில்லைன்னா சரியில்லைன்னு அங்கேயே டிக்ளேர் பண்ணணும், ஏற்றி பேசணும், நீ சொல்லி சரியில்லை அப்படின்னு சொல்லணும். இவன் என்ன செய்ய மாட்டான், அதே மாதிரி செய்ய மாட்டான், கொஞ்சம் பின்னால் பேசுவான் அல்லது முணங்கிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் உள்ளவெல்லாம் நயவஞ்சகங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆக நம்பிக்கையாளருடைய செயல்பாடும் நம்பிக்கை அற்றனுடைய செயல்பாடும் ஒரே மாதிரி இருக்காது, வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆக இந்த இந்த மாதிரியான நம்ம நம்புகிற கடவுள் நம்புறதுனால தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் மீண்டும் உயிர்த்தெழுப்பப்படுதலை பற்றி நமக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதாங்க அல்லாஹ் சொல்லும்போது இந்த உதாரணங்களை சொல்கிறார், சொல்லி இதன் மூலம் நமக்கு நினைவூட்டுகின்றார். நாம் மறக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் திரும்ப திரும்ப நம்ம அதை நினைவூட்ட
நினைவூட்டப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். நினைவூட்டும் போது நாம் என்ன செய்யறோம், சுதாரிச்சுக்கிறோம் அந்த இடத்துல. இதே போலவே நீங்கள் உயிர்த்தெழுப்பப்படுவீர்கள் அப்படிங்கிறத நினைவுபடுத்துகிறார். அல்ஹம்துலில்லா. அதுக்கடுத்து 12வது வசனத்தில், அவர்களுக்கு முன்னர் நோவாவின் சமூகத்தவரும் ரஸ்வாசிகளும் மேலும் தமூதுகளும் நம்ப மறுத்து கொண்டிருந்தனர். இந்த நூலாக வாழ்ந்த சமூகத்திற்கு ஒவ்வொரு ஹிஸ்டரி வரலாறு இருக்குது இல்லை, நம்ம சொல்கிறோம் இல்லையா வரலாறு பற்றி, இவங்க வந்து செவ்வி இந்தியர்கள் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருக்குறோம். எப்படி ரெட் இண்டியன்ஸ் அதான் செவ்வி இந்தியர்களே, இது இந்த சமூகத்தாரு, இது ஆதி சமூகத்தாரு. அது மாதிரி நம்ம வரலாறுகள் இங்கே படிக்கிற குரானில் இருந்து, நமக்கு முன்னால் இந்த குரான் வருவதற்கு முன்னால் நோவாவுடைய சமூகத்தார் இருந்திருக்கிறாங்க, ரஸ்வாசிகள் இருந்திருக்கிறாங்க, தமிழ்களும் இருந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன மாதிரி இருந்தாங்கன்னா நம்ப மறுக்கக்கூடிய கூட்டமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துகிறார். இப்படி நம்ப மறுக்கக்கூடிய கூட்டமாக இருந்தவங்களுக்குடைய விதி என்னவாச்சு அப்படிங்கிறது பின்னால் சொல்லுவார். மேலும் இங்கே இப்போ அதே மாதிரி தான், இங்கேயும் 12 சரி 13 சரி எல்லாம் ஒரு கூட்டம்தான். அல்லாஹ் நாடி இருந்தால் ஒரே மாதிரியே சேர்த்து அங்கே சொல்லியிருக்கலாம். நம்பிக்கையாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அங்கே பிரிக்கையாக இருப்பார். மேலே 12 3 கூட்டத்தை பற்றி எல்லாம் சொல்கிறார். நோவாவுடைய கூட்டம், ரஸ்வாசிகளை பற்றி சொல்கிறாரு, தமூதை பற்றி சொல்கிறார். அதுக்கப்புறம் பாரு 13வது வசனத்தில், மேலும் ஆதுகளும் ஃபோரவும் மேலும் லோத்தின் சமூகத்தாரும் சொல்கிறார். லோத்தின் சகோதரர்களும் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல மாற்றமாக வருது, சமூகத்தார்னு வர்றத. ஆக மேலும் ஆதுகளும் ஃபோரவும் லோத்தின் சகோதரர்களும் இங்கேயும் 3 சொல்கிறார். எந்தெந்த சமூகமெல்லாம் நம்பிக்கை கொள்ள மறுத்ததோ அவங்கள ஒரே சீராக எல்லாம் சொல்லலாம் இதில் 12வது வசனத்திலேயே. ஆனால் அப்படி சொல்லாமல் 12 3 சமூகத்தாரையும் 13 3 கூட்டத்தாரையும் பற்றியும் எல்லாம் இங்கே பிரித்து சொல்கிறாரு. இதன் மூலமாகவும் எல்லாம் இங்கே கணித கட்டமைப்பை அறிந்து கொள்வதற்காக அந்த விஷயங்களெல்லாம் தனித்தியாக சொல்கிறாருங்கிறத நாம் நம்பிக்கையாளர்கள் புரிந்து கொள்கிறோம். ஆக இவங்களெல்லாம் என்ன செய்யலை, மேலும் வனத்தில் அடுத்து திரும்பவும் சொல்கிறார், 14 சொல்கிறார், மேலும் வனத்தில் வசித்த மக்களும் துப்பு சமூகத்தவரும் அவர்கள் அனைவரும் தூதர்களை நம்ப மறுத்தனர், மேலும் அதன் விளைவாக என் தண்டனை அவர்கள் மீது ஏற்பட்டு விட்டது. மேலே குறிப்பிடப்பட்ட இந்த அதுக்கப்புறம் 14 எல்லாம் சொல்கிறாரு. வனத்தில் வசித்த மக்கள்னு காமன சொல்கிறாரு, துப்பவு சமூகத்தவர்னு சொல்கிறாரு, அவர் அனைவரும் தூதர்களை நம்ப மறுத்தனர். ஆக 3 3 6 2 8 பிரிவு மக்களை பற்றி இங்கே சொல்லிட்டு இவங்கெல்லாம் தூதரை ஏற்க மறுத்தனர், அதன் விளைவாக என்னாச்சு அவர்கள் மீது தண்டனை ஏற்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறார். இது நம்ம விரிவாக பேச வேண்டிய விஷயம் இன்ஷால்லா. தொடர்ந்து நாம் இந்த விஷயங்களை பற்றி மற்ற ஜும்மாக்களில் பேசுவோம். ஆக ரத்தின சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் என்னென்னா, அல்லாஹ்வுடைய தூதர்களை நாம் ஏற்க மறுப்பதில் முதன்மையானவர்களாக இருந்துடக்கூடாது. எந்த ஒரு தூதர் வந்தாலும் தூதருக்குன்னு சில அம்சங்கள் இருக்குது, அவங்களுக்குன்னு உள்ள தூதர் நம்பிக்கொள்வதற்குள்ள கேட்டகரி இருக்குது. அந்த 3 அம்சங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறாரு. அந்த தூதரை பொறுத்த வரைக்கும் அதாவது அல்லாஹ் மட்டும் தனித்து வழிபட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க, இனி வழிபாடுகளை அவங்க அடையாளம் காட்டுவாங்க. அதோட இது முதல் விஷயமா இருக்குது. ரெண்டாவது அற்புதங்களை கொண்டு வருவாங்க. அந்த அற்புதம் வந்து மனிதரால் செய்ய முடியாத ஒன்றாக இருக்கும். அப்படி மனிதனால் செய்ய முடியாத ஒன்றை ஒருவர் செய்து காட்டி அதை தூதர்னு சொன்னால், நாம் கடவுளை மட்டும் வழிபட வேண்டும் சொல்லி தூதர் பிரகடனப்படுத்தினால் நாம் ஏற்றுக்கொள்ள எந்த தடையும் இல்லை. ஆக இந்த விஷயங்களை சொல்லிட்டு அதற்காக எந்த கூலியும் பெறாத ஒருவராக இருக்க வேண்டும், அப்படி எந்த கூலியும் கேட்காத ஒருவர் தான் தூதராக இருக்கின்றார் அப்படிங்கிறத நாம் குர்ஆன்லேருந்து கற்றுக்கொள்கிறோம். நமக்கு எந்த ஒரு தூதர் வந்தாலும் நமக்கு தடை இல்லை. இந்த 3 அம்சங்கள் அவரிடம் இருக்குமே ஆனால் அவரை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக மனோப்பக்குவம் உள்ளவர்களாக அல்ல நாம் இருக்கிறோம். அதனால் தூதர்களை ஏற்க மறுப்பது ஒரு மாபெரும் கேடாக இருக்குது, தண்டனைக்குரிய விஷயமா இருக்குதுங்கிறத அல்ல அங்கே சொல்கிறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்விலையும் சரி மறுமையிலையும் சரி கடுமையான ஒரு விதிக்கு உள்ளாவாங்க அப்படிங்கிறது நமக்கு குர்ஆன் கற்றுத்தருது. அந்த மாதிரி மக்களிலிருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றி நம்மை மீட்டுக்கொள்ள வேண்டும் என பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவை நிறைவு செய்கிறேன். வார்த்தையின் தோலடித்து அல்லாஹ்வுக்கே மாஷா அல்லாஹ் லா குவத்தை இல்லா பில்லா அல்ஹம்துலில்லா அகீமுஸ்ஸலா.